மேற்சென்பாலை என்று பண்டை நாடிலே குறிப்பிடப்படுகின்ற இந்த கல்யாணி ராகத்தை பற்றி ஐயா அவர்கள் நம்முடைய விளக்கம் கூறி அது எவ்வாறெல்லாம் பிற்காலத்தில் திரைசிலையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற நுட்பங்களை எல்லாம் நமக்கு இப்பொழுது விளக்குவார்கள். இப்பொழுது ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. கல்யாணி என்ற ராகம் ஒரு புகழ்பெற்ற ராகம், திரையிசையிலே நிறைய ஒலித்திருக்கின்றது. இந்த சுரம் என்று பார்க்க போனால் நமக்கு இந்த சா பா என்ற சுரத்தை தவிர மீத சுரங்கள் எல்லாம் இரண்டு இருக்கின்றன. இரண்டு சுரங்கள் இருக்கின்றன. ஆக கல்யாணியிலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல்யாணிக்கு ஏழு சுரங்கள். அந்த ரீ க மா த நி என்பது எல்லாம் இரண்டாம் சுரங்கள். இரண்டாவது ரீ, இரண்டாவது க, இரண்டாவது மா, இரண்டாவது த, இரண்டாவது நீ. ஆக ச ரீ க மா ப த நி சா சா நீ த ப ம க ரீ சா சரி கமா பதனிசா என்றும் பிறகு இறங்கும் போது சாநீத பமகலிசா. பண்டை காலத்தில் இதை ஆரோகணம் அவரோகணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்றம் இறக்கம் என்பது பொருத்தமாக இருக்கும் என்று அடிக்க கருதுகிறேன். அங்க இதிலே தொடக்கத்திலே அசோக் குமார் என்ற ஒரு படம், அதிலே எம்கேடி என்று செல்லமாக அழைக்கப்படும் எம்கே தியாகராஜன் பாகவதர் அவர் பாடிய பாடல், மாநில வாழ்வில் பெரும் ஆனந்தமும் வானுல கோர் அறியாரியின் கண்டே என்று அவர் பாடினார். பிறகு தீனிலா அவர்கள் இசைய முதம் போலுண்டோ வேறு இனிய முயற்கலை உலகிலே. பிறகு தண்டபாணி தேசிகர் அவர்கள் முதல் தீதி என்ற ஒரு படத்திலே இடுக்கண் வருங்கால என வள்ளுவன் எடுத்துரைத்த பொன்மொழியை என்று தோகிறா பாடி துன்பம் வரும் போது நகை திடுவாய் சமமாக மதித்திடுவாய் என்ற ஒரு தத்துவ பாடலை அந்த படத்தில் பாடினார். பிறகு ஒரு இருக்குறு இசை, அந்த காலத்தில் யுவார் ஜீவரத்னம் என்ற ஒரு பாடகியும் அந்த யுவார் ஜீவரத்னம் தயாரித்த வாழ்விலே ஒரு நாள் என்ற படத்தில் சௌந்தரராஜனையும் இணைத்துக் கொண்டு ஒரு காதல் பாடல், தென்றலே வாராயு இன்ப சுகம் தாராயு தேன்மலச்சோலையிலே சிங்கார வேளையிலே என்று பாடினார். பிறகு பூம்புகார் என்ற ஒரு படம் வந்தது, இதிலே அந்த காணல் வரி போன்ற ஒரு கட்டத்தை அதில் அமைத்து ஒரு பாடல் கல்யாணி ராகத்திலே, காவிரி பெண்ணே வாழ்க உந்தன் காதலன் சோழவேந்தன் வாழ்க என்ற ஒரு படம் இடம்பெற்றது அதிலே. பிறகு தீ பானுமதி பாடியிருக்கிறார் கல்யாணியிலே, வாராய் என் சுவாமி வாராய் வாராய் அன்பாக வீண் வேஷமே இன்னும் வாராய் என் சுவாமி வாராய். அது பிப்ர நாராயணா என்ற படம். பிறகு மகனை கேள் என்ற ஒரு படம், இதிலே கலை மங்கை உருவம் கண்டு காதல் கொண்டு என்ற பாடலை இசைப்படி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜனும் டாக்டர் எம்எல் வசந்தகுமாரையும் ஒரு போட்டி பாடலாக அதிலே பாடினார்கள். பிறகு இன்னும் ஒரு போட்டி பாடல் போல் ஒரு பாடல் ஒலித்தது தட்டப்புதுமை படத்திலே, முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவழத்தில் நிறம் பார்க்கலாம் என்ற ஒரு பாடல் சௌந்தரராஜனும் தீலீலாவும் பாடினார்கள். பாபநாசம் சிவன்
திரைப்படங்களிலே தொடக்க கட்டத்திலே அவர் நிறைய பாடல்கள் ஏற்றும் போது கன்னிகா என்ற ஒரு படத்திலே ஒரு பாடலை ஏற்றியிருந்தார். சுந்தரேஸ்வரனி சுபகர கிருபா கடாட்சம் வைத்தென்னை ஆண்டருள் என்ற ஒரு பாடல். பிறகு நானே ராஜா என்ற ஒரு படத்தில் சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்துவது போல் இந்த பாடல் ஒலிக்கும். ஆதி அந்தம் எல்லாரும் ஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளும் தயாநிதியே என்ற ஒரு பாடல். பிறகு நீண்ட சொர்க்கம் படத்திலே பத்மினியை அறிமுகப்படுத்துவது போல் ஒரு நாட்டியம் இடம்பெறும். அதிலே ஆடும் அருள் ஜோதி என்ற படத்திலே பிறகு பூவா தலையா என்ற ஒரு படம் வந்தது. அதில் சௌந்தரராஜனை வைத்து அந்த ஒவ்வொரு ஊர்கள் பற்றி ஒரு பாடல். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே என்ற ஒரு பாடல். எல்லாம் ஊரை பற்றியே ஒரு ஊரை பற்றியே வரும். பிறகு தமிழ்புதல்வன் என்ற ஒரு படம். இதிலே ஒருவர் பாடி ஒரு நோயாளியை குணப்படுத்துவது போல் சிவாஜி இந்த படத்தில் நடித்திருந்தார். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் என்ற ஒரு பாடல். இந்த கல்யாணி பாடலிலே பி.வி. சின்னப்பாவும் அவரும் இரண்டு பாடல்களை பாடியிருக்கிறார். நமக்கினி பயமேது நடராஜன் அருள் இருக்கும் போது என்ற ஒரு பாடல். பிறகு தாயை படிவேனே ஜெகதன பிரதாபன் படத்திலே அவர் பாடிக்கொண்டு நடனம் எல்லாம் செய்து ஒரு அற்புதமாக பாடியிருப்பார் அந்த படத்திலே. பிறகு ஜிக்கி அவர்கள் பெண் இல்லாத ஊரிலே பிறந்து வந்தார் போலவே இல்லற ஜோதியிலே ஜி ராமநாதன் இசைப்பில் பாடியிருப்பார். பிறகு இதே ஜி ராமநாதன் இசைப்பிப்பிலே ஜிக்கியும் சி எஸ் ஜெயராமனும் ஒரு பாடலை வழங்கியிருந்தார்கள். புதுமை பித்தன் படத்திலே உள்ளம் ரெண்டு ஒன்று நம் உருவம் தானே ரெண்டு உயிர் ஓவியமே கண்ணே நீயும் நானும் ஒன்று என்ற பாடல். பிறகு பி பானுமதி ஒரு ஒரு பிரபலமான ஒரு பாடல். உன்னை அழைத்தது யாரோ அவர் ஊரெதுவோ வேறெதுவோ மணிக்கண்ணன் என்ற பிரபலமான ஒரு படத்திலே இந்த பாடலை அவர் வழங்கியிருந்தார். பிறகு அம்பிகாபதி படம் பார்த்தவர்களுக்கு நிச்சயம் இந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகற்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. பிறகு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அவருடைய கச்சேரியில் நிறைய கல்யாணி ராகத்தை பயன்படுத்திதான் பாடுவார். அவர் பாடி ஒரு பாடல் பல ஊர்களிலே இந்த பாடலை வழங்கிக் கொண்டிருந்தார். கீதம் சங்கீதம் உடல் சீலிக்கும் உயிர் வளர்க்கும் கீதம் சங்கீதம். இப்போது இளையராஜாவுக்கு வருவோம். இளையராஜா நிறையவே கல்யாணியில் பாடியிருக்கிறார், இசை வைத்திருக்கிறார். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனும் தாரும் என்ற ஒரு பாடலை ஹரேஷ் ராகவேந்திராவை அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த பாடலை பாரதி என்ற படத்திலே அந்த பாடலை அவர் குரலில் முடிக்க செய்தார். பிறகு ரமணா வேங்கட ரமணா நந்தவனத்தீர் படத்திலே இந்த பாடல் கல்யாணி இளையராஜா அவர்கள் இசையமைத்தார்கள். பிறகு சிந்து பைரவி என்ற ஒரு படம் வந்தது. அதில் ஜேசுதாசை கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் உயிர் தீயை வளர்த்தேன் என்ற ஒரு பாடல். பிறகு உயர்ந்து உள்ள படத்தில் எஸ் பி பாலா அவர்களை வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள்ளாட்சியே. பிறகு ராகங்கள் மாறுவதில்லை படத்திலே எஸ் பி பாலா அவர்களை ஏறக்குறைய ஒரு பாகவதர் போல் பெத்தலை போட்டுட்டு பாடுற மாதிரி வெளிகள் வீணோ மொழிகள் சேரோ நிலவிலும் மகளே நீதாரோ என்ற ஒரு பாடலை படைச்சிட்டார்.
பிறகு இளையராஜாவை ஒரு பாடலை தாயை முகாம்பிகை படுத்தி ஜனனி ஜனனி ஜனம் நீ ஜகத்காரணி பரிபூரணி. பிறகு ஹரிஹரன் பவதாரணி சாதன சங்கம் சரியா கோஷல் இவர்கள் துணையோடு ஒரு பாடல் காற்றில் வரும் கீதமே என் கண்ணனே அறிவாயோ என்ற ஒரு பாடல். சுசிலாவும் ஒரு பாடலை கல்யாணியில் பாடியிருந்தார். வந்தவன் வந்தாரணி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தாரணி மாயவனோ என்றெல்லாம் அவர் பாடியிருந்தார். நமது கே பி சுந்தரம்பாள் அவருடைய குரல் கல்யாணியிலே ஒரு காவா செந்தில் முதல்வாவா மால் மருகாவா சக்தி மகனேவா. பிறகு நலம் சேர்க்கும் மாறுபடை வீடு என்றெல்லாம் பாடியிருந்தார் கே பி சுந்தரம்பாள் அவர்கள். இந்த பார்மகளே பார் படத்திலே எம்ஆர்ராதாவுக்கு அந்த ஜதியை சொல்ல வேண்டும் என்று ராஜு என்ற ஒரு கலைஞரை கொண்டு வந்தார்கள். நட்டுவனார் தொடக்கத்திலே நாட்டில் ஒலிக்கும் தெய் ஹ தெய் தெய்யம் தத்த தெய்யம் தா என்றெல்லாம் வந்து பிறகு வெட்கமாயிருக்குதடி வெட்கமாயிருக்குதடி தோழி இந்த வேலவன் செய்திடும் என்றெல்லாம் ஒரு பாடல். அதிலே ஜதிகள் எல்லாம் ஒலிக்கும். இந்த பாடலை சீலமங்கலம் ராஜலட்சுமியும் பி லீலா அவர்களும் வழங்கினார்கள். அது கல்யாணி இப்படி பல வகையிலே திரைப்படங்களில் அற்புதமாக ஒலித்துக் கொண்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எம்எல்பியுடைய இன்னும் ஒரு பாடலை சொல்லலாம், செந்தாமரை கண்ணனே என்ற ஒரு பாடல். அங்க அப்படி இருந்தது கல்யாணி. ஐயா, இந்த கல்யாணி அண்மையில் நீங்கள் வந்து தலைநகரில் நடத்தப்பெற்ற தமிழிசை பேரரங்கில் அரிய தமிழிசை பாடல்களை பாடி தமிழிசைக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு சேர்த்து ஒரு வரலாற்று பெருமையை உருவாக்கினீர்கள் தான் கூற வேண்டும். கல்யாணியில் ஏதாவது நீங்கள் ஒரு பாடல் கல்யாணி பண்ணிருக்கிறீங்களா? கல்யாணியிலே ஒரு பாடல், திருமாலனார் புகழ் நெல்லும் அவர் கருவேந்தும் தமிழ நெறி தரணியில் செல்லும் திருமாலனார் புகழ் நெல்லும். திருமாலனார் அவர் ஒரு அற்புதமான ஒரு வண்ணப்பா புலவர் என்றவரை சொல்லலாம். அருணகிரிநாதர் எப்படி திருப்புகளை அமைத்திருக்கிறாரோ அதே போல் இவர் வந்து தமிழுக்கு எவ்வினத்தவரும் எவ்வதத்தவரும் படிக்கும் வகையிலே அருமையாக செய்திருக்கிறார். ஆக அவர் புகழ் கூறும் வண்ணம் அந்த பாடல் அமைந்தது. அது கல்யாணியிலே அமைந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த பாடல். சற்று முன் நீங்கள் வந்து அந்த ஆரோகணம் அவரோகணம்னு சொன்னீங்க, அது நான் சில வடநாட்டு பாடல்களை கேட்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது ஆரோகன் அவரோகன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். தமிழருடைய அதே அந்த சொற்களை அவர் எடுத்து சற்று தெரிவடைய செய்திருக்கிறார்கள் தான் நான் நினைக்கின்றேன். இப்போ ஆரோகணம் என்றால் ஆரோனா மேல், மேல் நோக்கி நீங்கள் அதை ஏறல் இறங்கல் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஏரிசை இறங்கிசை என்று குறிப்பிடுவார்கள். அதே போல ஏறல் இறங்கல் என்று நீங்க சொல்லி கூட குறிப்பிடலாம். ஆரோகணம் கணம் என்றாலே ஒரு கூட்டு, ஆரோகணம் என்றால் ஒரு அந்த இசை சுரங்கள் ஒரு கூட்டாக மேல் நோக்கி செல்லுதல், கீழ் நோக்கி இறங்குற பொழுது அமர்தல் இறங்குதல் அமரோகணம். இந்த அமரோகணம் என்பது அவரோகணம் என்று அது மாறி இருக்கிறது. நல்ல ஒரு எழுப்பாக நம்முடைய மேற்றம்பாளை என்று பண்டை தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகின்ற இந்த கல்யாணியை மிக அருமையான திரை இசையில் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற ஐயா அவர்கள் பல எடுத்துக்காட்டுகளையும் பாடல்களையும் திரைசையை தொற்று சொல்கிற பொழுதுதான் நம்முடைய நோக்கம் இந்த திரைசைக்கு அதிகமாக சொல்வதற்காகவும் அந்த ராகத்தை மக்கள் உணர வேண்டும். இப்ப ராகம்னாலே ஏன் ராகம் என்று சொல்கிறார்கள்? முதல்ல பண்டை நாள் அதுக்கு வந்து அராகம் தான் பேர், பண்ணின பேர் இருந்துச்சுங்கயா, பண்ணின்ற பேர் இருந்தது. அராகம்னு சொன்னதுக்கு காரணம் அருகா தமிழ்ல ஒளின்னு அர்த்தம், ஓசைன்னு அர்த்தம், பொருள் அராகம்.
அராகம் என்று புலவர் குழந்தை அதற்கு விளக்கம் செய்திருக்கிறார். மேவனைய பாவலர் அதற்கு விளக்கம் செய்திருக்கிறாரு. அதே போல தீபாகா சுந்தர்னார் ஒரு இசை பேர் சொன்னார், ஒரு இசை பேர் அவர் வந்து ஒரு பெரிய பணி செய்திருக்கிறார் இல்லையா. என்ன பணினா, அதாவது தமிழிசை சார்ந்த சொற்கள் எல்லாம் பற்றிய விளக்கங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு நான்கு தொகுப்புகளாக தமிழிசை பேராகர முதலி என்று உருவாக்கியிருக்கிறார். களஞ்சியம், தமிழிசை களஞ்சியம் தமிழ்நாட்டில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அதை வைத்திருக்காரு. மிக அருமையான ஒரு தொகுப்பு, நல்ல விளக்கங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அதில்தான் பல குறிப்புகள் நான் பார்த்தேன். இப்போ அடுத்த ஐயா கல்யாணியை பற்றி அருமையாக நல்ல ஒரு தொடக்கம் கல்யாணி. புள்ளி இல்லா எல்லாமேயும் உரு உருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு அறிந்திருக்கு. உருவு திரிந்து உயிர்த்தலும், உருவு திரிந்து என்றால் அந்த அதனுடைய வடிவம் திரிகிறது.